நம்ம சிஸ்டர் ஸ்கூல் இல்லைன்னா யாரும் படிச்சுக்க மாட்டோம், நீங்கள் படிச்சுக்க மாட்டீங்க, நானும் படிச்சுக்க மாட்டேன். எங்கள் ஊர்லேயும் அப்படித்தான், ப்ளூ சிஸ்டர் இருக்காங்க. அது மாதிரி எல்லா ஊர்லேயும் மூளை முடுக்குகள் எல்லாம் சென்று இந்த பணித்தளங்களில் முழுமையாக ஈடுபட்டு நமக்கு கல்வியை கொடுத்த அருட்சோழர்கள் என்றால் நீங்கள் ஒரு குழுவினர், முக்கியமான குழுவினர் என்பதை யாரும் மறக்க முடியாது. தமிழக திருச்சியை மறக்க முடியாது, தமிழக பொது சமூகம் மறக்க முடியாது, தமிழக அரசும் அரசாங்கம் மறக்க முடியாது என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும். தமிழ்நாடு மட்டும் ஏன் இவ்வளோ வித்தியாசமாக இருக்குது மற்ற மாநிலங்களை காட்டிலும் என்பதற்கு இது ஒன்று சாட்சி. போதும், இப்போ ரீசன்ட் அண்மையில் பார்த்துட்டு இருக்கீங்க, வட மாநிலங்கள் எல்லாம் வேறு மாதிரி சிந்திக்கும் பொழுது நாம் முற்றிலும் வேறாக அறிவுபூர்வமாக அறிவியல் பூர்வமாக சிந்திக்கிறோம் என்று நாம் அனைவரும் பார்க்கிறோம். நேற்று நாங்கள் எங்கள் காலேஜில் ஒரு பெரிய செமினார் ஒன்று வச்சுருந்தோம், ஒரு கலோக்கியம் ஒன்று வச்சுருந்தோம், கலந்தாய்வரங்கம் வச்சுருந்தோம். அதில் வந்திருந்த பேராசிரியர்கள், துணை வேந்தர்கள் மற்றும் பல்கலைக்கழகத்தில் பதிவாளர்கள் எல்லாரும் வந்து இதைத்தான் சொன்னாங்க, தமிழ்நாட்டில் வித்தியாசமாக சிந்திக்கின்றோம். அதில் ஒரு சிலர் சொன்னார்கள், அதற்கு அடித்தளம் விட்டது கிறிஸ்தவ மிஷனரிகள். அந்த குழுவில் உங்களது குழு மிக மிக முக்கியமான குழு என்று நாங்கள் காலேஜில் சொல்லுவோம். காலேஜில் ஸ்கூலில் படிக்காதான காலேஜ் வருவாங்க, ஸ்கூல்லே படிக்கலன்னு காலேஜ் வருவாங்க, வர மாட்டாங்க. அதனால் உங்களுடைய பள்ளிகள் அனைத்தும் கிராமங்களில் இருக்கின்றதை பார்க்கின்றோம். கிராமங்களில் இப்போ வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், இப்போ இன்டர்நெட் இருக்குது, செல் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, ரோட்டில் பஸ்ஸே போகாது. எங்கள் ஊரே யோசிச்சு நினச்சி பார்க்குறேன், சரியா? ஒரு பெரிய ஊர், 600 வீடுகள் இருக்கும். ஆனால் நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ பஸ்ஸே வராது, 2 கிலோமீட்டர் தூரமாக போகணும், சரியா? அது மாதிரி ஒவ்வொரு நீங்கள் எல்லோரும் உங்களுடைய சொந்த ஊரை நினச்சி பாருங்கள். இந்த மாதிரி ஊர்களிலெல்லாம் பள்ளிக்கூடங்கள் நிறுவ வேண்டுமென்றால், அல்லது இது போன்ற கிராமங்கள், குக்கிராமங்களில் பள்ளிக்கூடம் மட்டுமில்லை, நம்ம சிஸ்டர்ஸ் காங்கிரேஷன் வந்து, செல்டான்ஸ் காங்கிரேஷன் வந்து பள்ளிக்கூடம் மட்டும் நடத்தலை, ஏராளமான பணிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன் செய்ய வேண்டும்? தேவையில்லை. அரசாங்க வேலையை நாம் எடுத்து செய்கின்றோம், அரசு செய்ய வேண்டும். நம்மளுடைய அரசு வந்து வெல்ஃபேர் ஸ்டேட் சொல்லுவாங்க, மக்கள் நல அரசு, அரசாங்கம் செய்யணும், செய்யலை. ஆனால் நாம் முன்வந்து அன்பு பணியை செய்கின்றோம். நல்லா கவனிச்சுங்க, அன்பு பணி, பணி மட்டும் இல்லை, இது வந்து ஒர்க் மட்டும் இல்லை, வேலை மட்டும் இல்லை, அன்பு பணி, அன்பு பணி. ஏனெனில் அன்போடு கலந்து இந்த பணியை ஆற்றுகின்றோம், அன்பில் பிறந்த பணியை ஆற்றுகின்றோம். இந்த அன்பு பணி எப்போ வரும்? ஆழமான ஆன்மீகம் இருந்தால்தான் வரும். நிறைய காலேஜ் நடத்துகிறாங்க, நம்ம ஸ்கூல்ஸுக்கு எதுக்கு? நிறைய மாணவர்கள் வருகின்றார்கள், அல்லது படித்த குழந்தைகள் எப்படி இருக்கின்றார்கள் என்று பார்க்கும் பொழுது நாம் நன்றாக உணர முடிகின்றது. குறிப்பாக இன்று நாம் திருவிழா கொண்டாடுகின்ற, அல்லது நமது இறை ஊழியர் அண்ணம்மாள் சீக்கிரம் புனித ஆயுவாங்க, நாங்கள்லாம் வேண்டிகிட்டு இருக்கிறோம், நீங்களும் வேண்டுங்க. தொடர்ந்து அனைவரும் வேண்டி புனிதராய் ஆகிவிடுவார்கள். அவர்கள் இறை ஊழியர் அண்ணம்மாள் அவர்கள், அவருடைய காலகட்டத்தை நாம் பார்க்கிறோம். இப்போ இருக்க காலகட்டம் ரொம்ப வித்தியாசமானது, ஆனால் அவருடைய காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சிறு குழுவை ஆரம்பித்து இந்த பணிகளை ஆரம்பித்திருக்கிறார் என்றால் அவர்களுக்கு மிகவும் தைரியம் இருந்திருக்க வேண்டும். மகாராஷ்டிராவில் 1843 நினைக்கிறேன், அப்போ சின்ன ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. ஜோதிராவ் பூலேன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் அவருடைய மனைவிக்கு சொல்லிக் கொடுத்து அந்த மனைவி குழந்தைகளும் சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த ஊரில் உள்ள சின்ன குழந்தைகளும் சொல்லிக் கொடுக்குறாங்க, வெறும் அல்பபெட் ஒரு ஆனாவெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க, அவ்வளோதான், சரியா? அப்புறம் எழுதி வாசிக்கிறதுக்கு அவ்வளோதான். அந்த பள்ளிக்கூடம் ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே அந்த வீட்டில் அவருடைய வீட்டிலாம் சொல்லிக் கொடுக்குறாரு, ஒன்றும் காசெல்லாம் வாங்கலை, சரியா? ஆனால் அப்படி பள்ளிக்கூடம் சொல்லிக் கொடுக்க, பள்ளி ஆரம்பித்து சின்ன சின்ன கொஞ்சம் கல்வி சொல்லிக் கொடுக்கும்போது அவருடைய வீட்டில் சாணியை கொண்டு இருக்கிறாங்க, கல்லை கொண்டு இருக்கிறாங்க. அது எப்படி நீங்கள் பெண் குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கலாம்? இது வாழ்க்கை நடந்தது, வரலாற்றில் உள்ள பதிவு, நீங்கள் பார்க்கலாம், வாசி பாருங்க. ஜோதிபா பூலையை வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளுடைய தமிழகத்திலும் தென் தமிழகத்திலும் அப்படித்தான் நிலைமை இருந்தது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும்.
தெற்கிலிருந்து அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது, நான் வாசி பாருங்க, பொன்னியிலன்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. நமது தமிழ்நாட்டில் பெண்களுடைய நிலை எப்படி இருந்தது? 1901 எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 7% தான் மொத்தமே படித்தவங்க, அதில் பெண்களுடைய சதவீதம் மிக மிக குறைவு. மெட்ராஸ் பிரசிடென்சியில் உடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பெண்கள் படிக்க கூட முடியாதுன்னு இல்லை, முடியும், கூடாது என்ற நிலை இருந்தது. அதை உடைக்கிறார்கள், அப்போது சமூக நீதியை கொடுக்கிறார்கள். அந்த சிந்தனை வந்து பாருங்க, அந்த சிந்தனைக்கே பாராட்டணும். அந்த சிந்தனை முதல் எப்படி வருது அதற்கே ஒரு பாராட்டுகள். அந்த சிந்தனை எதிலிருந்து வருகிறது? வாழ்க்கையில் சமூகத்தில் நடக்கின்ற நிகழ்வுகளை பார்த்து உரசி இறைவார்த்தையோடு பார்த்து உரசும் பொழுது அவர்களுக்கு ஒரு சிந்தனை பிறக்கின்றது. அதைத்தான் நாம் இங்கே பாராட்டுகின்றோம். இங்கே இருக்கிறோம், நம்ம கஷ்டப்பட்டோம், உங்களுக்கு தெரியும் நமது முதலனையுடைய வாழ்க்கை, நம்ம கஷ்டப்பட்டுக்கிறோம். நம்மள மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, சாரி, நம்ம கஷ்டப்பட்டது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இதை மாதிரி சமூகத்தில் உள்ள மற்றவர்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக இப்படி ஒரு குழுவை, ஒரு வலுவான குழுவை, இப்படி அர்ப்பணிப்புள்ள குழுவை உருவாக்க அவர்களுக்கு தைரியம் வந்ததென்றால் எங்கிருந்து வந்தது? முடியுமா? இவங்க உருவாங்களா? இந்த சமூகத்தில் உருவாங்களா? போல சரி, தொடர்ந்து செய்ய முடியும், ஆரம்பிச்சிடலாம், எந்த வேலையும் ஆரம்பிச்சிடலாம், ரொம்ப எழுதி ஆரம்பிச்சிடலாம், ஆனால் தொடர்ந்து செய்ய முடியுமா? நிச்சயம் அழகாக 300 ரொம்ப அழகாக வாசித்தாங்க. அனைத்து குணங்களையும் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய 300 ஆடுவது ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த அனைத்து குணங்களையும் அம்சங்களையும் உள்ளடக்கிய அன்னையாகத்தான் நமது அன்னை என்றார்கள். அதில் ஆழமாக ஒரு குணம் ஆன்மீகம். ஆன்மீகம் நான் 3 போட்டுக்கிறோம், போட்டுக்கிறீங்க, சர்வீஸ், ப்ரேயர், லா, 3 ரொம்ப அடிப்படையானது. ரவீந்திரநாத் தாகூர் சொல்வார், அவருடைய ஃபேமஸான கீதாஞ்சலி, இன்னொன்று புஸ்தம் உங்களுக்கு தெரியும், நோபல் பிரைஸ் வாங்கின புத்தகம், அதில் ஒரு ப்ரேயர் வருது. என்ன ப்ரேயர்? திஸ் இஸ் மை ப்ரேயர் டு யூ மை லார்ட், இது என்னுடைய ஜெப ஆண்டவரையும் அவங்க சொல்கிறேன், சரியா? என்னில் உறையும் அன்பெல்லாம் பிறர் பணியில் கனியும் மரம் கொடுங்கிறார். மேக் மை லவ் ஃப்ரூட்ஃபுல் இன் சர்வீஸ். என்னில் உறையும் அன்பெல்லாம் பிறர் பணியில் கனியும் மறந்தது வரம் கொடுங்கிறார் ஜெபிக்கிறார். அதைத்தான் உங்களது அன்னை செய்தார்கள், அதைத்தான் உங்களது அன்னை செய்கிறார்கள். வேண்டியிருப்பாங்க நிச்சயம், இந்த மாதிரி வேண்டியிருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி கவிதையாக வேண்டியிருக்க மாட்டாங்க, நித்தியம் யதார்த்தமான ஜபமாக இருந்திருக்கும். என்கிட்ட சமூகத்தை பார்க்குறேன், இவ்வளோ கொடுமையான சமூகமாக இருக்குது, நல்ல மக்களாக இருக்கிறோம் நாங்கள், ஆனால் சமூகம் கொடுமையாக இருக்குது, எப்படி விடுதலை கொண்டு வர முடியும்? இன்றைக்கி எங்கள் காலேஜில் மட்டும் 1/4 கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு, 4/1 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க, சுற்றி சுற்றி பொம்பளை பிள்ளைங்க காலேஜு, இவ்வளோ பேர் படிக்க வராங்கன்னா இதுக்கு அடித்தல் மட்டும் அது யார்? உங்களை மாதிரி சிறு குழுவினர், சிறு குழுவினர். இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக தெரியல, நமக்கு ஒன்று அவ்வளோ அதோடைய கனாகரத்தை நாம் அவ்வளோ தூரம் புரியவில்லை. ஆனால் அப்போது யோசிச்சு பாருங்கள், பெரிய குளத்தில் ஒரு காலேஜ் வச்சுருக்குறாங்க, சூப்பர், நம்ம காலேஜில் நிறைய தடவை போயிருக்கிறேன், சரியா, போடா ஸ்டடிஸில் இருந்துருக்கிறேன், கவுனிங் பாண்டில் இருந்துருக்கிறேன், போன வருஷம் கூட நிறைய 2-3 போனேன். அந்த மூலையில் போய் இதுக்கு பெரிய குளத்தில் போய் இது காலேஜ் தொடங்கணும், மெட்ராஸில் காலேஜ் தொடங்கிருக்கலாம், இன்னும் நிறைய பெருசாக இருக்கணும், சரியா? ஏன் சாதனைகளை இல்லை, என்ன சொன்னாங்க, இன்னும் ஒரு அற்புதமாக சாட்சிய வாழ்வு, இதுதான் முக்கியம். நான் சொல்லுவேன், சாட்சிய வாழ்வின் அடிப்படையில் சாதனைகள் உண்டாக்குகிறீர்கள் என்று நான் சொல்லுவேன். சாட்சிய வாழ்வு வாழும்போது சுவைக்கியின் அண்ணா போல, உங்களது முதலமைப்பை போல, சாட்சிய வாழ்வு வாழும்போதே அது சாதனையாக மாறுகிறது. இதற்கு ஆண்டவருடைய அருட்கரம் துணையாக இருக்கின்றது, ஏனெனில் இது நமது பணி இல்லை, ஆண்டவருடைய பணி என்று பார்க்கிறோம். அதைத்தான் மிகவும் மேன்மை தங்கிய மனிதரின் பெயர் தலைமுறை தலைமுறைக்கும் வாழ்க்கை வேண்டும் என்று சிராக்கு ஞான்மூல் என்று பார்க்கிறோம். அத்தகைய ஆன்மீகத்தில் பிழைத்தவர்களாக இருக்கிறீர்கள், அத்தகைய ஆன்மீகத்தை உள்வாங்கியவர்களாக இருக்கிறீர்கள், அத்தகைய ஆன்மீகத்தில் மெளிர்ந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். நிறைய காலேஜ், இன்ஜினியர் காலேஜ் ஒன்றும் இல்லாமல் ஆச்சு, காசுக்காக ஆரம்பித்தாங்க, ஒன்றும் இல்லாமல் ஆச்சு, ஆனால் நமது பணி அர்த்தம் கொடுக்கதாக இருந்தால் கண்டிப்பாக செய்வோம், செய்து கொண்டிருக்கின்றோம்.
அதைத்தான் நாம் தொடர்ந்து செய்கின்றோம். அதற்கு வலு கொடுக்கின்றார்கள் என்றைய புனிதர், குறிப்பாக அன்னை மரியாளுடைய பெற்றோர் அவருடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அந்த இன்ஸ்பிரேஷன், அந்த உந்து சக்தியை தான் நமது இறை நமது முதல் அன்னை பெற்றார்கள். அந்த உந்து சக்தி நாமும் பெற வந்துள்ளோம். அந்த உந்து சக்தி இருக்கிறது வரைக்கும் நாம் நமது பணியை தெளிவாக செய்வோம். எந்த இடத்துலாம் சரி, சின்ன இடமாக இருக்கலாம், பெரிய இடமாக இருக்கலாம், அல்லது பெரிய நகரமாக இருக்கலாம், அல்லது குக்கரமாக இருக்கலாம், இந்த பணியாக இருக்கலாம், அந்த பணியாக இருக்கலாம், இந்த உந்து சக்தி இருக்கிற வரைக்கும் நாம் தொடர்ந்து செய்வோம், செய்ய முடியும். இந்த அகிலம் மே கவனிக்கும் அளவுக்கு நாம் செய்ய முடியும். சின்ன பணியாக இருக்கலாம், உங்களுடைய பணியை மதத்தில் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஏராளமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் அதே மாதிரி செஞ்சுட்ருக்குறோம். அது மாதிரி சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, மதத்தந்தி சொல்லியிருந்தாங்க. ஆக இந்த பணியை நாம் நீங்கள் தொடர்ந்து செய்ய உங்களுக்கு ஆண்டவர் வரமறுவார். புனித சுவக்கியின் அன்னமா வழியாக வரமறுவார். உங்களது இறை முதலன்மை அவர்கள் தொடர்ந்து உங்களது சபைக்காக வேண்டிக் கொண்டே இருக்கின்றார்கள். அனைத்து அருளை பெறுவதற்காக நாங்களும் தொடர்ந்து உங்களுக்காக வேண்டியிருக்கிறோம். உங்களது பயணத்தில் தொடர்ந்து இருப்போம் என்று கூறி இந்த உங்களுக்காக தொடர்ந்து தெரிவிக்கின்றோம் என்று கூறி இந்த திருப்பலியை நாம் தொடர்ந்து நாம் ஆற்றுவோம். தொடர்ந்து ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருள் ஆசிரியை பொழிவார்.